தீனறிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. இந்த நாளிலே இரண்டு சிந்தனைகளை மார்க் நற்செய்தியாளர் நமக்கு தருகின்றார். முதலாவதாக ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனையை பற்றி குறிப்பிடுகின்றார். இரண்டாவது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். இந்த இரண்டு சிந்தனைகளுமே நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக அவசியமானவையாக இருக்கின்றன. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் அவருடைய ஒரு நாவலிலே சொல்லுவார், இந்த உலகத்திலே நல்லவர்கள் என்று யாரும் இல்லை, கெட்டவர்கள் என்றும் யாரும் இல்லை. எல்லா மனிதர்களிடமும் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. சிலரிடம் நன்மைத்தனம் ஓங்கி நிற்கிறது, சிலரிடம் தீமை ஓங்கி நிற்கிறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான இந்த போராட்டம்தான் மனித வாழ்க்கை என்று சொல்லுவார். சிலர் இந்த போராட்டத்திலே தோற்று போய் விடுகின்றார்கள், தீமையிடம் தங்களை கையளித்து விடுகின்றார்கள். பலர் நன்மைத்தனத்தின் பக்கமாக நின்று தீமையை வென்று தங்களுடைய வாழ்வில் சாதனைகளை படைக்கின்றார்கள் என்று சொல்லுவார். இந்த உலகத்திலே எல்லா செயல்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன தூண்டுதல் இருக்கின்றது. அகத்தூண்டுதல் இல்லாத எந்த செயலும் உலகில் இல்லை. மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. அது நேர்மறையான தூண்டுதலாக இருக்கலாம், எதிர்மறையான தூண்டுதலாக இருக்கலாம். நேர்மறை தூண்டுதல்கள் நன்மைத்தனங்களை விளைவிக்கின்றன, எதிர்மறை தூண்டுதல்கள் மனிதர்களுக்கு கேட்டை விளைவிக்கின்றன. இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். சோதனைகள் எதற்காக? சோதனைகள் வருவது நம்மை விழ வைப்பதற்காக அல்ல, நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல. மாறாக நாம் எவ்வளவு தூரத்திற்கு பலமானவர்களாக இருக்கின்றோம், எவ்வளவு தூரத்திற்கு பலவீனர்களாக இருக்கின்றோம் என்பதனை அறிந்து கொள்வதற்காக, உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இயேசுவினுடைய வாழ்விலும் சோதனைகளை ஆண்டவர் இயேசு சந்திக்கின்றார். அவர் எவ்வளவு தூரத்திற்கு பலம் உள்ளவராக இருக்கின்றார், தீமையை எதிர்த்து நிற்க எந்த அளவிற்கு அவர் ஆற்றல் பெற்றிருக்கின்றார் என்பதனை இந்த சோதனை களம்தான் அவருக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார், தந்தையால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார், என்னுடைய அன்பு மைந்தர் இவரே என்று பாராட்டை பெறுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு அவர் வரக்கூடிய நேரத்தில் 40 நாட்கள் இயேசு அலகையால் சோதிக்கப்பட்டார் என்று நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. அலகை என்று சொல்லுவது ஒரு தீய தூண்டுதல். நம்முடைய உள்ளத்திற்குள்ளால் இருந்து, நம்முடைய அகத்திற்குள்ளால் இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு தீய தூண்டுதல், தீயன விளைவிப்பதற்கான தூண்டுதல். நல்லன விளைவிப்பதற்கான தூண்டுதல் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக அமைந்திருக்கின்றது. தீய தூண்டுதல் எப்பொழுதுமே தீமையை விளைவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், இந்த தீய தூண்டுதலை அவர் மேற்கொள்ளுகின்றார். ஆண்டவர் இயேசு எல்லாம் வல்லவராக இருக்கின்றார், சகல ஆற்றலும் நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ஆனால் அவருக்கென்று ஒரு பாதிப்பு வரக்கூடிய நேரத்திலே அவர் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தவில்லை. அவர் பசியோடு இருக்கின்றார். அவர் நினைத்திருந்தால் கற்களை அப்பமாக மாற்றி உணவாக உட்கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. இன்னொரு இடத்திலே மக்கள் பசியோடு இருக்கின்றார்கள். பசியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மக்களை பார்த்து ஆண்டவர் இயேசு பரிவு கொள்ளுகின்றார், தன்னுடைய ஆற்றலை அங்கே வெளிப்படுத்துகின்றார். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேர் உணவருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய வாழ்வில் எதையும் செய்யவில்லை, தனக்காக அவர் எதையுமே செய்யவில்லை. தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதும் உழைக்கின்றார். சிலுவையில் உயிரை கையளித்தது கூட அது தந்தையினுடைய விருப்பமாகத்தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த தந்தையினுடைய விருப்பத்திற்கும் அவருடைய விருப்பத்திற்கும் இடையே ஏற்பட்ட ஒரு மோதல், ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலே அவர் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நன்மையின் பக்கமாக நிற்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, தம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார், இன்றைய நவீன மனிதன் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான சோதனைகளுள் ஒன்று தன்னை முன்னிலைப்படுத்துவது. எல்லாவற்றிலும் தன்னை முன்னிலைப்படுத்துவது, தன்னுடைய வாழ்விற்கான செயல்பாடுகளை, நன்மைத்தனங்களை முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்வு பாதையை அமைப்பது. இது ஒரு முக்கியமான சிக்கலாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
மனிதர்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதிலே, தங்களை ஆற்றல் படுத்திக் கொள்வதிலே, தங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கிக் கொள்வதிலே, தங்களுடைய களஞ்சியங்களை மேலும் மேலும் இடித்து பெரிதாக்கிக் கொள்வதிலே கவனம் செலுத்துகின்றார்கள். ஆனால் இந்த சோதனை என்பது நிச்சயமாக கடவுளுக்கு ஏற்புடையது இல்லை. தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு நிலைதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாம் இந்த சோதனைகளிலே விழுந்து விடுகின்றோம், இந்த சோதனைகளில் வீழ்ந்து கிடக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த சோதனையை மேற்கொள்ளுகின்றார், வெற்றி கொள்ளுகின்றார் என்று பார்க்கின்றோம். அன்பார்வர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் வரக்கூடிய இந்த சோதனைகளை எப்படி நாம் எதிர்கொள்ளுகின்றோம், எதிர்கொள்வதற்குரிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றோமா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள். நாம் பலவற்றை நம்புகின்றோம், நமக்கு ஏராளமான செய்திகள் வருகின்றன. எல்லாம் நல்ல செய்திகள் அல்ல, எல்லாம் நற்செய்திகளும் அல்ல. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய வாழ்விலே நம்புகின்றவை, நமக்கு அவசியமற்றவையாக இருப்பவற்றை நாம் நம்புகின்றோம், முக்கியத்துவம் இல்லாதவற்றை நாம் நம்புகின்றோம். அதே நேரத்திலே அவசியமானவற்றை, தேவையானவற்றை நாம் நம்ப மறுக்கின்றோம். நாம் எதை நம்ப வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று பரிசேயர்கள் மனம் மாறவில்லை, திருச்சட்ட அறிஞர்கள் மனம் மாறவில்லை. எனவே இயேசு அறிவித்த நற்செய்தியை அவர்களால் நம்ப முடியவில்லை, கடைசி வரையில் அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் சாதாரண மக்கள் மனம் மாறினார்கள், அதனால் நம்பினார்கள். இயேசு என்ன நற்செய்தியை அறிவித்தார்? மனிதர்கள் எல்லாம் சமமானவர்கள், எல்லா மனிதர்களுக்கும் சம மாண்பு உண்டு என்ற நற்செய்தியை அறிவிக்கின்றார். இதை பரிசேயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, திருச்சட்ட அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்களும் பிற இனத்தவர்களும் ஒன்றா? நாங்களும் பாவிகளும் ஒன்றா? நாங்களும் நோயாளிகளும் ஏழைகளும் ஒன்றா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இந்த மனமாற்றம் என்பது இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதில் தான் அடங்கியிருக்கின்றது என்று பரிசேயர்களால் நம்ப முடியவில்லை. எளிய மக்கள் நம்புகின்றார்கள், காரணம் அவர்கள் மனம் மாறியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த தவ காலத்திலே நாமும் மனம் மாறி நற்செய்தியை நம்புவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அவதூறுகளை நம்புகின்றோம், வதந்திகளை நம்புகின்றோம், ஆனால் நல்ல செய்திகளை நம்புவதற்கு நாம் மறுக்கின்றோம். மாற்றம் சாத்தியமே என்ற நம்பிக்கை கொள்வதற்கு நாம் மறுக்கின்றோம், தயக்கம் காட்டுகின்றோம். அன்பானவர்களே, இந்த தவ காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்புவதற்கு முயல்வோம், மனம் மாறி நற்செய்தியின் மீது நம்பிக்கை கொள்வோம், எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்பதிலே நம்பிக்கை கொள்வோம், மாற்றங்கள் சாத்தியமே என்பதிலே நம்பிக்கை கொள்வோம், நமக்கு அன்றாடம் வரக்கூடிய சோதனைகளை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொள்வதற்கான ஆற்றலை இறைவனிடம் வேண்டுவோம். எல்லாவற்றிலும் என்னை முன்னிலைப்படுத்தி, எல்லாவற்றிலும் என்னை சார்ந்தவர்களை முன்னிலைப்படுத்தி அப்படி வாழக்கூடிய தன்மைகளுக்கு முடிவு கட்டுவோம். நிச்சயம் இறைவனுடைய அருள் நமக்கு நிறைவாக இந்த தவ காலத்திலே கிடைக்கும். அப்படிப்பட்ட இறையருளை நிறைவாக பெற்று அருளின் காலமாக இந்த தவ காலத்தை ஒவ்வொருவரும் மாற்ற நாம் தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவோம். இறைவா, இந்த இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மனம் திரும்பி உம்மை நோக்கி வருவதற்கான காலமாக இந்த தவ காலத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். இந்த தவ காலத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் வெல்வதற்கு துணை செய்யும். எங்களுடைய அகத்தூண்டுதல்கள் எப்பொழுதுமே நேர்மறையானவையாக இருப்பதற்கு அருள் செய்யும். நல்லவற்றையே நாங்கள் நினைக்கவும், நல்லவற்றையே செய்யவும் எங்களுக்கு ஆசி தந்தருளும். தீமையானவற்றை விலக்கி வாழ்வதற்கு துணை செய்யும். மனம் மாறியவர்களாக, நற்செய்தியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ துணை செய்யும். பரிசேயர்களைப் போன்று, திருச்சட்ட அறிஞர்களைப் போன்று மனம் மாறாமல், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் நாங்கள் வாழாமல் இருப்பதற்கு எங்களுக்கு அருளையும் ஆசீரையும் தந்தருளும். எளிய மக்களைப் போன்று, இயேசுவை பின்பற்றி அவரை நம்பி சென்ற மக்களைப் போன்று நாங்களும் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும். நன்மைத்தனங்கள் இந்த உலகத்திலே சாத்தியமே, நல்லவை இந்த உலகத்திலே சாத்தியமே என்ற நம்பிக்கையோடு வாழவும் எங்களுக்கு ஆசி தந்தருளும். ஆமேன்.